எல்லை பாதுகாப்பு படை வீரருக்கு பாராட்டு விழா. எல்லையில் சிறப்பாகவும் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் அப்பழுக்கற்ற முறையில் நாட்டை பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உத்கிருஷ்ட சேவா விருது வழங்கி வருகிறது. அதில் தமிழகத்தில் இரண்டு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். திருநெல்வேலியைச் சேர்ந்த கோபால கண்ணன் அவ்விருதினை பெற்று பெருமை சேர்த்துள்ளார். காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநில எல்லைகளில் சிறப்பாக 25 ஆண்டுகள் பணியாற்றி வந்ததற்காக அவ்விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலியில் மாணவ மாணவிகளை கிரிக்கெட் விளையாட பயிற்சி அளித்து மாவட்ட மாநில போட்டிகளுக்கு அனுப்பி வரும் ஜெகவா கிரிக்கெட் அகாடமி அவர்களை பாராட்டி கௌரவிக்க ஏற்பாடுகள் செய்திருந்தது. ஜெகவா கிரிக்கெட் அகாடமியின் பயிற்சியாளர் ரவிசங்கர், ஜெகவா கிரிக்கெட் ஃபாதர்ஸ் அணியின் கேப்டன் வக்கீல் கோபி, முன்னாள் மாவட்ட வீரர்கள் பிரகாஷ், மைக்கேல் உட்பட ஜெகவா கிரிக்கெட் பயிற்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டி பேசினார்கள். விழாவில் சிறப்பு விருந்தினராக நெல்லை குழந்தைகள் சிறப்பு டாக்டர் நந்தகுமார், பல் டாக்டர் சுரேஷ், தொழிலதிபர் சரவணா ஐஸ்கிரீம் உரிமையாளர் தினேஷ் ஆகியோர் எல்லையில் நாட்டிற்காக சேவை செய்த கோபாலகண்ணன் சேவைகளை எடுத்து கூறி கிரிக்கெட் பயிற்சி மாணவர்களை எல்லையில் பணியாற்ற வேண்டும் என ஊக்கப்படுத்தினார். முன்னதாக உடன்குடி அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரின்ஸ் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் ஜெகவா அகாடமி சார்பாக வீரவாள் கோபாலகண்ணன் அவர்களுக்கு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டது. கோப் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் செல்வராஜ் நன்றி கூறினார். விழாவில் பல்வேறு தொழிலதிபர்கள், பெற்றோர்கள், கிரிக்கெட் பயிற்சி மாணவர்கள், ஜூனியர், சீனியர், ஃபாதர்ஸ் என பலர் கலந்து கொண்டனர். பாதி காலேஜுக்கு மேல மூட போறாங்க இந்த இதுல. ஸோ
இன்னும் வந்து நம்மளோட பிள்ளைங்க வந்து சப்போர்ட் எல்லா பிள்ளைங்களும் என் பொண்ணு ஆக்சுவலாக ஷட்டில் போயிட்டு இருக்கா இப்போதான் கேட்டேன் பொண்ணுங்க வந்து ட்ரைனிங் போனாங்கன்னா உடனே செலக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டி பொண்ணு உங்க பேர் என்னமா சஹாயா சூப்பர் இன்ஜினியரிங் எல்லாரும் ஐஐடிக்குள்ள போக முடியாது எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது நீட் எழுதி எல்லாரும் கிளியர் பண்ண முடியாது இருக்கிற இதுல நல்ல நல்ல பொசிஷன்ஸ் ஜாப்ஸ் சூப்பர்வா வந்து நீங்க ஒரு டாக்டர் ஜிஹெச்ல வேலை பார்க்குற சம்பளத்தோட எனக்கு தெரிஞ்ச சாரோட சம்பளம்லாம் போடுது எனக்கு தெரியல கரெக்டா அவங்க எல்லாம் வந்து இன்னொன்னு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் சொன்ன மாதிரி டாக்டர் சார் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பெரிய ஒரு விஷயம் பிஎஸ்எஃப்ல இருக்கிறதுன்றது வந்து நம்ம வேணா நிறைய படத்துல தான் பார்த்துருக்க முடியும் நேர் வாழ்க்கையில வந்து பார்த்துருக்க முடியாது ஸோ நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி இது வந்து எல்லாரும் சேர்ந்து சாரை ஆனர் பண்றாங்க அது ஒரு பெரிய விஷயம் நான் இங்கே இதில் ஒரு பாட்டா சேர்த்துறதுல ப்ராப்ளம் எல்லாரும் எங்கள் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் சார் இந்த விருது விருது கொடுத்து கௌரவிக்கிற விழாவில் கலந்துக்கிட்டதில் பெருமை அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க உங்களை எல்லாருக்கும் கனா படத்தில் வர மாதிரி எல்லாரும் ஒரு ஆல்ரவுண்டர் பாரு நடராஜன் பார்த்தீங்களா ஒரு ஒவ்வொரு நைட்டில் வந்து வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு ஒரு டெக்னிக் யாக்கர் வந்து வாசிமக்கரம் போட்ட மாதிரி ஒரு யாக்கர் சூப்பர்வா ஆஸ்திரேலியன் இதுல மூணு விக்கெட்டு நாலு விக்கெட்டுன்னு எடுத்து அருமையா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா டிஎன்பிஎல் இருக்கு நீங்க டீம்ல செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்து இமீடியட்டா டிஎன்பிஎல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் டிஎன்பிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஐபிஎல்ல உங்களுக்கு டீம் கிடைச்சிருக்கு ஐபிஎல்னா அடுத்த வருஷத்துலலாம் இன்னும் ரெண்டு டீம் ஆட் பண்ணுவாங்க டிஎன்பிஎல் ஆட் பண்ணுவாங்க ஸோ உங்களோட உங்களோட இது வந்து ஃபோக்கஸ் வந்து எல்லா அதாவது எல்லாத்தையும் சும்மா சும்மா மேஞ்சிட்டு போகிற மாதிரி இல்லாமல் நல்ல இன்டெப்த்தாக கோச்சிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல சூப்பராக அச்சீவ் பண்ணலாம் பேரண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஐ திங்க் சார் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் இந்த எல்லை பாதுகாப்பு படை 1965 டிசம்பர் 1 உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் தான் வந்து அந்தந்த பார்டரை காப்பாற்றிக்கணும் அது வரைக்கும் கிடையாது குஜராத்தில் கட்சி பகுதியில் வந்து ஒரு கலவரம் நடக்கு அதில் மூணு வீரர்கள் தாக்கப்படுதாங்க அதனால் 1965 டிசம்பர் 1 மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த எல்லை பாதுகாப்புப்படை துணை ராணுவப்படையை அறிமுகப்படுத்துறாங்க இதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்ன நம்ம வீட்டில் பக்கத்து விட்டுக்காக புதுச்சவத்துக்கே இந்த வெற்றி குத்து நமக்கு தெரியும் ஒரு நாட்டோட எல்லைக்குன்னா இன்னைக்கு விழுத்துல எல்லா பொசிஷனுக்கும் ஆள் எடுப்பாங்க ஆள் போவாங்க ஆனால் எல்லை பாதுகாப்பு படைக்கு அந்த அளவுக்கு ஆட்கள் சேர்றது கிடையாது ஏன்னா மிக மிக ரிஸ்கான என்னோட பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வெளியெல்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரிய மாதிரி ஹைகோர்ட்டு அங்கே அங்கே ஏர்போர்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க முன்னால் அவங்க அப்படியே கிடையாது ஃபஸ்ட்டு ரிஸ்கபிள் ஒர்க் அப்படின்னாலே பிஎஸ்எஃப் தான் எல்லை பாதுகாப்பு படை நம்ம நினைக்கிற மாதிரி அதுவும் உத்கிருஷ்ட சேவா அப்படிங்கிறது சமஸ்கிருதம் வந்து துஷ்ட நிகர சிஷ்ட பரிவார அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி அவர் எப்படி துஷ்டர்களை இது பண்ணி நம்மளை காப்பாற்றுறாங்களோ அவர் எல்லையில் இருந்து அவங்க நம்மளை காப்பாற்றுறாங்க இதில் எப்படின்னா அந்த உள்ள எல்லையில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை காப்பாற்றுறது பெரிய ரிஸ்க்கு அதில் எத்தனை என்ன நிமிஷம் என்ன நடக்கும் மிலிட்ரி தரைப்படை விமானப்படை இல்லை மற்ற படைகளை விட எங்களுக்கு ரிஸ்க் என்னென்னா எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது இங்கே ஒரு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்க என்ன 50 மீட்டர் தொலைவில் யார் இருக்கானே தெரியாது என்ன நடக்கும்னு தெரியாது அந்த அதுலேயும் 30 வருஷம் இருந்து உத்கிருஷ்ண அப்படின்னா உத்துனா உள்நாடு கிருஷ்ணனா கிருஷ்ணர் வந்து எப்படி எதுகுலத்தை காப்பாற்றுறாரோ அதை மாதிரி இவங்க நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க அவர் கோகுலத்தை காப்பாற்றுற மாதிரி இவங்க நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க இதில் வந்து இதில் பெரிய ரிஸ்க்கு இருக்கிறது வந்து
சாரை விட அவங்க வீட்டமா தான் சொல்லணும். நாங்க அந்த அளவுக்கு வேலை பார்க்கறோம்னா அதுக்கு மெடிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இருக்கும். அந்த மெடிக்கல் சப்போர்ட் அந்த டாக்டர்ஸ் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா ஒன்னு என்ன சொல்ல முடியலன்னா, இன்னைக்குள்ள கண்டிஷன்ல எல்லை பாதுகா படைக்கும் பார்டர்ல வராங்கன்னா எல்லாமே கஷ்டப்பட்ட இளைஞர்கள் தான் வராங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கு உண்மையில கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்தா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், வழி இல்லாமல் தான் நாங்கள் பேசுவோம். வழி இல்லாமல் வந்தேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு மாடல் டவுன் ஆகாங்க. வழி இல்லாமல் உனக்கு ஆப்ஷனே இல்லாமல் வரமாட்டியா போம், அவன் நோட்டை பேசப்பட்டு இல்லையா. நான் என்னை பற்றி சொல்ல விரும்பினா, நான் 25 வருஷத்துல வாய்ப்பு இருந்ததே நான் கரெக்டாக 1 வருஷம் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். 60 நாள் நான் லீவில் வந்தாலே 30 நாள் விவசாயத்தில் தான் இருப்பேன். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு அந்த விவசாயத்தில் உள்ள நான் ஃபேமிலி அஃபேர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு அது உண்மையில எனக்கு வருத்தம் தான். ஆனால் அந்த ஃபேமிலி அஃபேர்ஸ் வாய்ப்பு ரொம்ப அழகாக டீல் பண்ணாங்க. அது எனக்கு கார்டு கொடுத்த கிஃப்ட் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உடஞ்சிடும், எத்தனையோ ஃபேமிலி உடஞ்சிட்டு இருக்கு, நிறைய புரிஞ்சுனே மாட்டாங்க. எத்தனையோ ரிப்போர்ட் ஆண்டு வரும் சார், என் வாய்ப்பு வந்து என் குழந்தைய கவனிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம். வாய்ப்பு நீங்கள் வேலை பார்க்குறா, நீ வந்து பணம் தாண்டி போட்டுறோம்னா நீ என்ன பண்ண முடியும், இல்லை சார் பார்க்க மாட்டேங்காங்க அப்படிப்பாங்க. ஆனால் உண்மையிலே சார் கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு சாரோட அந்த ஸ்டடி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கிளியர் கட், இன்னைக்கு யாருமே பிஎஸ்எஃப் வர ரெடியாக இல்லை சார். அது கொஞ்சம் உண்மையிலே வேதனையாக தான் இருக்குது. நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிறதுனால பொதுவாக பார்டர்லாம் தனியாக ஆப்ரேஷன் பண்ண போயிட்டுருப்பேன். நிறைய மேட்ரை வந்து நான் என் வாய்ப்பு சொல்லவே மாட்டேன். சொன்னாங்கன்னா அவங்க வந்து இருக்கவே முடியாது சார், அந்த மாதிரி இருக்கும் கண்டிஷன். எத்தனையோ நாள் நாங்கள் நைட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கோம். அவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் வரும், இப்படி இஷ்யூஸ் வரும்னா நீங்கள் வந்து சிவிலியனை வந்து ரொம்ப அழகாக டீல் பண்ணணும். சின்ன தப்பு நடந்துட்டாலே அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஏன்னா பார்டர் சென்சிட்டிவ் ஏரியா இருக்குல்ல, பார்டரில் வந்து நீங்கள் எப்படி நிறைய மேட்டர்னா டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது வந்து அதை பற்றி நான் இருந்தாலும் விட்டுருதான். திருநெல்வேலி ஜெகோவா கிரிக்கெட் கிளப் மற்றும் ஜெகோவா கிரிக்கெட் கிளப்பின் ஃபாதர்ஸ் அணியினர் இணைந்து நடத்தும் திரு கோபாலகண்ணன் அவர்களின் பாராட்டு விழாவிற்கு நாங்கள் எல்லாரும் ஏற்பாடு செய்துள்ளோம். காரணம் என்னவென்றால், கடந்த 25 ஆண்டுகளாக எல்லையில் திறம்பட செயல்பட்டு மிகவும் சிறப்பாக தன் உயிரையும் பாராமல் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு எந்த ஒரு ரிப்போர்ட்ஸ், அதாவது அவர்களோட பேட் ஒப்பீனியன் எந்த இதுவுமே இல்லாமல் சிறப்பாக பணியாற்றினால மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே உத்கிருஷ்ட சேவா விருது மத்திய அமைச்சரவை வழங்கியுள்ளது. அவர்களுடைய சேவை நாட்டுக்கு மிகவும் தேவை என்ற விதத்தில் அவர்களை பாராட்டும் விதமாக இந்த விருதினை அறிவித்துள்ளார்கள். அவர்களுடைய மகனான கோசிக் விஜய் அவர்கள் எங்களது ஜேசிஏ கிரிக்கெட் கிளப் வீரராக, சிறந்த வீரராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஃபாதர்ஸ் மற்றும் ஜேசிஏ உறுப்பினர் ஒரு குடும்பமாக நாங்கள் இணைந்து அவர்களை பாராட்டும் விதமாக இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்து இன்று சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. அதே போன்று அவர்கள் இவ்வாறு நாட்டுக்காக பணியாற்றிய விதம் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை கௌரவிக்க வைப்பது பின் வரும் சந்ததியருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் நாட்டுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தும் என்பதற்காக நாங்கள் இப்படி பாராட்டு விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம். 25 ஆண்டுகளாக அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வந்துள்ளார்கள். அவர்கள் துணைவியார் அவர்கள் இங்கு ஆசிரியராக பணியாற்றி அவர்களும் மாணவர்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுவதில் ஜேசிஏ கிளப் மிகவும் பெருமை கொள்கிறது. நன்றி.